ராமர் பாண்டி அப்படிங்கிறவர் வந்து கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு அதில் காரில் வந்து அவங்க வந்து ஓட விட்டு அவங்க விட்டுறாங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறமும் இவர் மேலே உள்ள வன்மத்தில் கோபத்தில் இவரோட தலையை முகத்தை செதைச்சிட்டு அவங்க திரும்பி போகிறாங்க. ஏழு பேர் இறந்து போன ஒரு கொலை விளக்கு. இப்போ அந்த ஏழு பேர் இறந்தாங்க இல்லையா, அது ஒரு குரூப், ஒரு கம்யூனிட்டி. இவங்க இன்னொரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே மாறி மாறி பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அந்த ஏழு பேர் இறந்ததுக்கப்புறம் இவங்க காரில் வரையில் அதே மாதிரி வெடிகுண்டு, பெட்ரோல் வெடிகுண்டு அட்டாக் நடந்திருக்கு. அந்த இதில் இவருக்கு அக்யூஸ்டர். ஆக அது மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. அது 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷமாக ஒன்றும் பண்ணலையே, இப்போ என்ன பண்ணிட போகிறாங்கன்னு இந்த ராமர் பாண்டி இறந்து போன ராமர் பாண்டியே அப்படி கூட நினச்சிருக்கலாம். இப்போ என்னைக்கு இருந்தாலும் சரி தான், கத்தி எடுத்தவங்களுக்கு கத்தியில் தான் சாவு. நீதிமன்றத்தில் வந்து ஒரு அட்டெம்ட் பண்றது ஈஸியா ரவுடிகள் வந்து அப்ரோச் பண்றாங்க. இன்னும் இங்க காவல்துறையில ஸ்ட்ரென்த் இல்லை. நம்ம ஊர்ல உள்ள பிரச்சனைகளை பார்க்கறதுக்கே முடியல. டிஜிபியும் சரி முதலமைச்சரும் சரி, அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா சட்டம் ஒழுங்கு ஸ்ட்ரிக்டா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். ராமர் என்கின்ற ராமர் பாண்டியர் நேற்றைக்கு கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு ரிட்டர்ன் போகும்போது ஒரு பட்டப்பகல்ல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த படுகொலையினோட பின்னணி என்ன சார், முழு விவரம்? இந்த ராமர் பாண்டி அப்படிங்கிறவர் வந்து வயசு 33 ஆகுது. அவர் மதுரை அனுப்பானடி பகுதியை சேர்ந்தவர். அவர் மீது ஒரு 12 வழக்குகள் இருக்குது. அதில் 6 கொலை வழக்குகள் இருக்குது. அவர் வந்து 2012 ஒரு 7 பேர் ஒரு டாடா சுமோவில் வர்றப்போ அவங்க மேலே வெடிகுண்டு, பெட்ரோல் வெடிகுண்டை வீசி கொலை செஞ்சதில் அந்த 7 பேர் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன கேஸில் இவர் உட்பட 11 பேரில் வழக்கு இருக்குது. ஓகே. அந்த வழக்கில் வந்து நேற்று கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு இவரோட ஃப்ரெண்டு கார்த்திக் என்பவரோட திரும்பி வராரு. திரும்பி வந்து பைக்கில் வராங்க. வரையில் அரவக்குறிச்சி பக்கத்தில் வரையில் தடா கோவில் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வரையில் காரில் வந்தவங்க வந்து குறுக்க மறித்து இவர் பார்த்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பைக்கிலேருந்து ஓட விட்டு அவங்க விட்டுறாங்க. அப்புறம் விட்டு விட்டுறாங்க. ரெண்டு பேர் இவங்க இப்போ காயம்பட்டவங்க. காரில் வந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் இவர் விட்டு வாங்கி இறந்துடுறாரு. அந்த கார்த்திக்கு காயம்படுது. இவர் இறந்ததுக்கு அப்புறமும் இவர் மேலே உள்ள வன்மத்தில் கோபத்தில் இவரோட தலையை முகத்தை செதைச்சிட்டு அவங்க திரும்பி போகிறாங்க. அந்த காயமடைஞ்ச கார்த்திகை வந்து கரூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு 2012 வந்து மதுரையில் நடக்குது. 2012 வந்து அவங்க அந்த இறந்து போனவங்க வந்து ஒரு டாடா சுமோ காரில் வந்து தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு திரும்பி வராங்க. வேறு இப்போ மதுரையில் சிந்தாமணி அந்த இது பக்கத்தில் தான் அது நடக்குது. அனுப்பானடி போலீஸ் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த இடத்துல அனுப்பானடி அந்த 4 வழிச்சாலை பக்கத்தில் அந்த சம்பவம் நடக்குது. அதில் இவர் முன்னிலையில் தான், இவர் தலைமையில் தான் போய் அந்த சுமோ கார் மேலே பெட்ரோல் வெடிகுண்டு வீசுகிறாங்க. அதில் 7 பேர் இறந்து போகிறாங்க. இந்த வழக்கை எதுக்காக மதுரையில் தான் நடத்தணும், எதுக்காக வந்து கரூர் மாத்திருக்காங்கன்னா, அங்கே பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இதே பாண்டி இப்போ இறந்து போனார் இல்லையா, இவர் மேலே கடந்த ஆண்டில் கூட ஒரு வழக்கு இருக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த 7 பேர் இறந்து போனதுக்கு எதிராக இவங்க ஆளுக்கு காரில் போனப்போ இவங்க ஆளுக்கு மேலே வெடிகுண்டு வீசியிருக்காங்க. அதனால தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கனால இப்போ கடந்த ஆண்டு ஒருத்தரை வெட்டி கொண்ட கேஸில் இவர் அக்யூஸ்டு இறந்த ராமர் பாண்டி. ஆக இந்த மாதிரி பிரச்சனைகள் மாறி மாறி நடந்துட்டு இருக்கனால இந்த வழக்கை வந்து மதுரையில் நடத்தினா இதில் பின்விளைவுகள் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து மாற்றி கரூர் நீதிமன்றத்துக்கு மாற்றிருக்காங்க. ஒரு வழக்கை வந்து ஒரு நீதிமன்றத்துலேருந்து மாற்றணும் அப்படின்னா அந்த எதிரிகள் இருக்காங்களே, வழக்கின் எதிரிகள், அவங்க ரிக்வஸ்ட் பண்ணாலே, அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலே மாற்றி விட்டுருவாங்க. ஆமாம், அந்த வகையில் இது அங்கே மாற்றப்பட்டிருக்கு பாதுகாப்பு கருதி. அந்த கேஸில் தான் இவர் போயிட்டு வந்திருக்காரு. 2012 இப்போ 2024 கிட்டத்தட்ட 12 வருஷமாக அந்த கேஸ் நடக்குது பாருங்கள். நம்ம நீதிமன்றங்களில் வழக்குகள் வந்து தாமதமாக நடந்து அந்த தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதினு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இதுதான். 7 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. 7 பேர் இறந்து போன ஒரு கொலை வழக்கு. அந்த வழக்கில் வந்து நல்ல முறையில் விசாரணை நடத்தி சீக்கிரமாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சாட்சியங்கள் இருந்ததுன்னா தண்டனை உடனே கொடுத்துருக்கணும். அந்த நீதி வந்து உடனே நிறைவேற்றப்பட்டிருக்கணும். இதுக்கு வந்து சட்டத்தில் உள்ள வழிமுறைகள், அதாவது ஒரு அக்யூஸ் வந்தால் 100 அக்யூஸ் வராமல் இருப்பாங்க. இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து 317 பெட்டிஷன் ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. இப்படியும் வந்து அந்த கேஸை வந்து ப்ரொலாங் பண்ணுவாங்க, தள்ளிக்கிட்டே போவாங்க. அப்படி தள்ளிட்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு சட்டத்தில் வழி இருக்கிறதுனால சிஆர்பிசியில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு
அந்த குற்ற நடைமுறை விசாரணை சட்டம், குற்ற விசாரணை நடைமுறை சட்டம்னு வச்சிங்களேன், அந்த சட்டம் சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அதில் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் இது மாதிரி தள்ளிக்கிட்டே போகுது. இப்போ வந்து அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை அது 1860 உருவாக்கப்பட்டது, இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, ஐஏ, இதெல்லாம் வந்து அப்போது 1860 லார்டு மக்காலே அப்படிங்கிறதால உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது மூலமாக தான் இவங்க எல்லாம் வந்து இப்படி தள்ளிக்கிட்டே வராங்க. அந்த கேஸை தள்ள முடியுது, தள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மாற்றி இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் புது சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்க, அது நடைமுறைக்கு வருது, வந்துடுச்சு. அது வந்தாச்சுன்னா கொஞ்சம் கூடிய விரைவில் தண்டனை, அதாவது நிதி, அதான் சொன்னோம் இல்லையா முதல்ல, தாமதமாக கொடுக்கப்பட்ட இது வந்து நீதிங்கிறது வந்து தாமதமான நீதிங்கிறது வந்து ஒரு மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் ஆயிரும் இந்த வழக்கு, அதுக்கு ஒரு உதாரணம். இப்போ 2012 நடந்த ஒரு பெட்ரோல் குண்டு இந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் அந்த ஒரு மோட்டிவில் பழி வாங்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வெட்டப்பட்டிருக்காங்க. ஆமாம், அதில் ரெண்டு குரூப் மாதிரி தெரியுது. அவங்க வந்து தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்த ஒரு பார்ட்டி, ஒரு அதாவது ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம். இது பின்னணியில் கட்சி சார்ந்து சமுதாய, ஆமாம் ஆமாம், சார்ந்த பசுபதி பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாய தலைவர் இருந்தார், அவரும் கொலை செய்யப்பட்டுட்டார். அவரோட ஆதரவாளர் தான் இது. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தேவேந்திர மக்கள் சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை இவர் ஆரம்பித்து இவர் நடத்திட்டு வரார். அதனால் இப்போ அந்த 7 பேர் இறந்தாங்க இல்லையா, அது ஒரு குரூப்பு, ஒரு கம்யூனிட்டி, இவங்க இன்னொரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே மாறி மாறி பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. இதில் ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா, அந்த 7 பேர் இறந்ததுக்கப்புறம் இவங்க காரில் வரையில் அதே மாதிரி வெடிகுண்டு போட்டு பெட்ரோல் வெடிகுண்டு அட்டாக் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கடந்த ஆண்டில் அதே அனுப்பானடியில் ஒரு பாபி கார்த்திக் அப்படிங்கிறவரை மாட்டு பண்ணியிருக்காங்க, அந்த இதில் இவருக்கு அக்யூஸ்டாக இருக்கார். ஆக அது மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. சார், இப்போ இதே மாதிரி தொடர்ந்து தான் இருக்குது. இப்போ ஒரு பட்டப்பகலில் இந்த மாதிரியான ஒரு கொலை நடந்திருக்குது, அதுவும் வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவே இன்ன வரைக்கும் இருக்குது. அதாவது இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி 7 பேர் கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். உளவுத்துறை இருக்குது. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தாச்சுன்னா இன்றைக்கி நீதிமன்றத்தில் அந்த அங்கே வந்து ஆஜராகிருப்பாங்க. இவங்க யாரெல்லாம் ஆஜராகிறாங்கன்னு சொல்லி அங்கே வந்து உளவுத்துறை வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த கேஸை. அதே மாதிரி இங்கே மதுரையில், மதுரை தான் இந்த குரூப்புக்கு, ரெண்டு குரூப்புக்கு உள்ள பிரச்சனை. இவங்க வந்து யார் கோர்ட்டுக்கு போகிறாங்க, இந்நேரம்லாம் இன்றைக்கி கோர்ட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க கோர்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு அங்கே கரூரில் இருக்கக்கூடிய உளவுத்துறையும் காவல்துறையும் இவங்க வந்து அட்டன் பண்ணாங்களா, எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, இவங்கள ஃபாலோ பண்ணி யாரும் வந்திருக்காங்களா, அந்த தரப்பில் யாரும் வந்திருக்காங்களா, இவங்க கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க, இவங்களுக்கு இந்த தரப்பில் யார் வந்திருக்கா, அந்த தரப்பில் யார் வந்திருக்கா, இது பிரச்சனைகள் நடக்குது வாய்ப்பு இருக்கா, போகிற வழியில் பாதுகாப்பாக போய் சேருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து காவல்துறை கண்காணிச்சிருக்கணும். கண்காணிச்சிருந்தால் அது நடந்திருக்காது. ரெண்டாவது 12 வருஷம் ஆச்சு, 12 வருஷமாக ஒன்றும் பண்ணலையே, இப்போ என்ன பண்ணிட போகிறாங்கன்னு காவல்துறை வந்து கவனம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. காவல்துறை மட்டும் இல்லை, இந்த ராமர் பாண்டி இறந்து போன ராமர் பாண்டியே அப்படி கூட நினச்சிருக்கலாம். அதனால தான் பைக்கில் வந்துருக்காங்க. அதனால வந்து சாதாரணமாக 2 பேர் மட்டும் போயிருக்கிறாங்க. இப்போ என்னைக்கு இருந்தாலும் சரிதான், கத்தி எடுத்தவங்களுக்கு கத்தியில் தான் சாவு. என்னைக்கு வந்து பிரச்சனை போடுறாங்களோ அந்த பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு முடிவு. இப்போ சட்ட நடைமுறைப்படி இப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு நம்ம ஆஜராகிறோம் அப்படின்னா அவங்க ஆஜராகிட்டு ஒரு முழுமையான பாதுகாப்பு காவல்துறை என்ன மாதிரியான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும் சார்? அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்யூஸ்டு எங்கேருந்து வராங்க, இப்போ நான் நாளைக்கு என்ன கேஸ் வருது. இப்போ இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய கேஸ், 7 பேர் இறந்து போன கேஸு, 2 சமுதாயத்துக்கு இடைப்பட்ட பிரச்சனை கூட அந்த கேஸு. அப்போ இந்த கேஸ் என்றைக்கு வாய்தா வருதுன்னு சொல்லி மதுரையில் தான் இவங்க இருக்காங்க பேஸ். அதாவது இந்த இறந்து போன ராமர் பாண்டி அனுப்பானடியை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற போலீஸ், அங்கே இருக்கிற ஐஎஸ் போலீஸு இதை ஃபாலோ பண்ணி, இந்த கேஸ் இருக்கா அவன் பேரில், என்றைக்கு கேஸ் இருக்குது, கோர்ட்டுக்கு போகிறாங்களா, யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி இவங்களுக்கு ஆப்போசிட் குரூப் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களையும் வாட்ச் பண்ணணும். அவங்க என்ன பழிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்களா, இல்லை மொத்தமாக கிளம்பி போகிறாங்களா, அவங்களோட நடவடிக்கை என்ன, இவங்களோட நடவடிக்கை என்ன. ரெண்டாவது இவங்க வந்து அங்கே கோர்ட்டுக்கு அங்கே போகிறாங்கன்னா அங்கே இன்ஃபார்ம் பண்ணணும், இது மாதிரி இந்த கேஸுக்கு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் அங்கே வந்து யார் வந்திருக்கா, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து சம்பவம் நடந்தது கரூரில் இல்லை, அரவக்குறிச்சியில் நடக்குது. அதனால் அங்கேயும் போலீஸ் வாட்ச் பண்ணியிருக்காங்க. அனுப்பாநாடுலேயும் போலீஸ் வாட்ச் பண்ணி தகவல் சொன்னதுனால தான் ரெண்டு இடத்துலையுமே நடக்கலை, இடைப்பட்ட இடத்துல நடந்திருக்கு. ஓகே, ஆனால் எது இருந்தாலும் இது கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒரு 2012 இந்த மாதிரியான ஒரு கேஸ் நடக்குது. இப்போ இத்தனை 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தொடர் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. இதை காவல்துறைக்கு வந்து கையாளுவதற்கான ஒரு நெருடல்களாக எப்படி சார் இருக்கும்? ஒரு முன்னாள் உடனே ரிட்டாலியேஷன் சொல்லுவாங்க ஒரு சம்பவத்துக்கு, அது உடனே ரிட்டாலியேஷன், அதாவது மறு சம்பவம், எதிர் சம்பவம் நடக்கும்.
இங்கே ஒருத்தர் வெட்டிட்டானா அந்த தரப்பில் ஒரு ஒருத்தர் விட்டுவாங்க. திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் நடக்கும் அடிக்கடி. அது கண்டறிய பார்வது எப்படி சார்? இல்லை அது வந்து ரிட்டாலியேஷன் உடனே நடக்கும். ஓகே. இது 12 வருஷம் கழிச்சு நடந்திருக்கு. இது யார் எதிர வருவாங்க? ஆக அதுக்காக இது நடந்தது நியாயம்னு சொல்லல. நடந்தது கொலை தான், போனது ஒரு உயிர் தான். இதில் வந்து காவல்துறை வந்து தீவிரமாக கண்காணிச்சிருக்கணும். இவங்களோட நடவடிக்கைகளை கண்காணிச்சிருந்தா ஓரளவு தடுக்க முடியும் அப்படிங்கிறது நடக்கிறது. இப்போ அதே தான் சார், திருப்பி திருப்பி என்ன ஒரு கேள்வி உண்டாகுதுன்னா, இப்போ ஒரு காவல்துறை இந்த இந்த மாதிரியான வழக்குகளை இனி இந்த மாதிரி நடக்காது அப்படின்ட்டு விட்டுடுறாங்க. இனி இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, ஒரு கோஷ்டி மோதல் இனி நடக்காது அப்படின்னு ஒரு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கணும் சார்? அதாவது காவல்துறையில் அந்தந்த மாவட்டத்தில் வந்து இப்போ மதுரை சிட்டி, அங்கே வந்து அந்த சிட்டிக்கு உளவுத்துறைக்கு ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அப்படிம்பாங்க. அந்த ஐஎஸில் வந்து இவங்களை வாட்ச் பண்ணணும். இவங்களுக்கு எல்லாருக்குமே இஷ்யூஷேட் இருக்கும். ரெண்டு எந்த தரப்பு இவங்களுக்கும் இவங்க கூட இருக்கவங்களையும் வாட்ச் பண்ணணும். இவங்களுக்கு எதிரிகள் யாருன்னு சொல்லி அவங்களையும் வாட்ச் பண்ணணும். அதுக்கு அங்கே உளவுத்துறையில் ஒரு பிரிவு தனியாக போட்டிருக்கணும். அதாவது கம்யூனல், இது அதாவது காஸ்ட், இந்த காஸ்ட் சம்மந்தப்பட்டது. இன்னொன்று வந்து மதம் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையில் தனி பிரிவு ஏற்படுத்தி அதை வாட்ச் பண்ணணும். மாநில உளவுத்துறையிலையும் இருக்குது. மாநில உளவுத்துறைன்னு இருக்கு இல்லையா, அந்த உளவுத்துறையில் அதுக்கு ஒரு ஏடிஜிபி இருப்பாங்க, அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அதில் ஒவ்வொரு காவல் நிலையத்துலேயும் ஒவ்வொரு காவலர் இருப்பாங்க. இந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் எது இருக்கு இல்லையா, அந்த உளவுத்துறை, மாவட்ட உளவுத்துறை, அந்த உளவுத்துறையிலையும் ஒவ்வொரு காவலர்கள் ஒரு ஸ்டேஷனில் போட்டிருப்பாங்க. அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி நம்ம ஏரியாவில் உள்ள ரவுடியில் 10 பேர் இன்றைக்கி இந்த இந்த கோர்ட்டுக்கு கேஸுக்கு போகிறாங்கன்னா, இவங்க இந்த தகவலை மேலே சொல்லி அங்கேருந்து அவங்களுக்கு தகவல் சொல்லணும். பாதுகாப்புகள், பாதுகாப்பு என்னென்னு போட்டு கோர்ட்டில் பாதுகாப்பு விடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ செங்கல்பட்டில் கூட ஒரு கோர்ட்டில் ஆஜராக வந்த ஒரு எதிரியாக கோர்ட்டு வாசல்லையே வெட்டி கொண்டாங்க, ஞாபகம் இருக்காங்க, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. அவன் தாம்பரத்தை சேர்ந்த ரவுடி. அவன் ஒரு மர்டர் கேஸில் போய் ஆஜராக போகையில் அங்கே செங்கல்பட்டு இது செஷன்ஸ் கோர்ட்டு முன்னாலேயே வந்து இதே மாதிரி வெடி கொண்டு வீசி வெட்டி கொண்டாங்க. இதே மாதிரி திருநெல்வேலியில் அடிக்கடி நடக்கும். திருநெல்வேலியில் கோர்ட்டுக்கு ஆஜராக வரையில் கோர்ட் வாசலே விட்டவங்க. இதெல்லாம் வந்து காவல்துறை கொஞ்சம் கொஞ்சம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். இதுக்குன்னு உளவுத்துறையிலையும் பிரிவுகள் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்தந்த காவல்துறை லோக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அக்கறை வரணும். ஓகே, நம்ம ஏரியாவில் எப்படி என்ன பண்ணிகிட்ருக்கான், அவனோட பின்னணி என்ன, அவனுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி, இப்போ யார் கூட சுற்றுறான், அடுத்தாலும் அவன் யாராக எய்ம் பண்ணுறான், இதெல்லாம் அவன் வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ பல டெக்னாலஜி, பல வகையான வளர்ச்சிகள் வந்துருச்சு, காவல்துறை கையாளுவதற்கான பல வகையான முறைகள் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நீதிமன்றத்தில் வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறது ஈஸியாக ரவுடிகள் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ அவர்களுக்கு எப்படி இன்னும் ஃபஸ்ட்டு திங்கு காவல்துறையில் ஸ்ட்ரென்த்து இல்லை. தமிழ்நாட்டோட ஜனத்தொகை 8 கோடி, இருக்கிற காவல்துறை பணியிடங்கள் 121,000, அதில் 10,000 பணியிடங்கள் வேகண்டாக இருக்குது. இதில் வந்து பாதி போலீஸுக்கு மேலே வேறு டியூட்டியில் இருக்காங்க. தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்ன்னு சொல்லிட்டு பட்டாலியன் இருக்குது, டிஎஸ்பி பட்டாலியன் 13 பட்டாலியன் இருக்குது. ஒரு பட்டாலியனுக்கு 1000 பேர், அதில் ஒரு பட்டாலியன் டெல்லியில் வந்து பீகார் ஜெயிலில் பாதுகாத்துட்ருக்கு. இங்கே நம்ம ஊரில் உள்ள பிரச்சனைகளை பார்க்கறதுக்கே முடியல. மீதி 12,000 பேர் வந்து அவங்கவுங்க பட்டாலியனில் ஒரு இடத்துல கும்பலாக இருக்காங்க. ஏதாவது ஒரு பெரிய கலவரம் வந்தால் மட்டும் தான் வருவாங்க, அது வரைக்கும் அவங்களுக்கு வேலையே கிடையாது. இப்போ எல்லாருக்கும் வந்து முன்னாடி வந்து காவல்துறை ஆரம்பித்ததோட நோக்கம் என்ன அப்படின்னா, குற்றங்கள் நடவாமல் இருக்கிறதும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறையோட துவக்கிறதுக்கு மோட்டோ. காரணமே அதுதான், அதுதான் வந்து அவங்களோட முக்கியமான பணி. ஆனால் இப்போ பாருங்கள், விஐபிஎஸ் கார்டுன்னு ஒன்று ஆகிப்போச்சு. எந்த விஐபி வந்தாலும் பாதுகாப்பு. இப்போ ராஜீவ்காந்திங்கிற ஒரு விஐபி நம்ம ஊரில் தான் கொலை செய்யப்பட்டார். இவ்வளோ பாதுகாப்பு. ஆமாம், அதனால் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறப்ப விஐபி சிஎம் பந்தோபஸ்து, வேறு வெளியூர் சிஎம் வராங்க, பாண்டிச்சேரியிலேருந்து சிஎம் வராங்க, டெல்லியிலேருந்து மினிஸ்டர் வராங்க, வெளிநாட்டிலேருந்து மினிஸ்டர் வராங்க, எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. ஆக இந்த பாதுகாப்புக்கு ரூட் பந்தோபஸ்து ஏற்பட வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாமே அங்கே டைவெர்ட் ஆகிடுது. அதனால் ஸ்டேஷனில் ரெகுலராக போகக்கூடிய பீட்டு, இப்போ இந்த விஷயங்கள், இந்த ரவுடிகளை கண்காணிக்கிறது, இதுக்கெல்லாம் தகுந்த ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு தனிப்படைன்ற மாதிரி. ஆமாம், இல்லை நமக்கு ஸ்ட்ரென்த், அதாவது நம்ம ஸ்ட்ரென்த்தையே ஜாஸ்திப்படுத்தணும். இருக்க ஸ்ட்ரென்த்லேயே பாதிக்கு மேலே வெளியே இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை மாதிரி இருக்காங்க, அதை ஒழுங்குமுறைப்படுத்தணும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தையும் ஜாஸ்திப்படுத்தணும். இதுக்கு அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். இப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் முன்னெடுத்தால் கண்டிப்பாக இது. அதே மாதிரி நீதிமன்றங்களை வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன வழக்குகள் வருதோ அது குறித்து அந்த நீதிமன்றத்தில் ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் ஒரு காவலர் போட்டிருப்பாங்க. அவங்க மூலமாக அந்த எஸ்பிக்கு தகவல் சொல்லி, இன்றைக்கி இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள்லாம் வருது, இதெல்லாம் சென்சேஷனல் கேஸஸ், இந்த அக்யூஸ்ட் வரையில் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத முன்னாடியே இவங்க தகவல் தெரிவிக்கணும். தெரிவித்து அங்கே லோக்கல் போலீஸ் பந்தோபஸ்து போடணும். இந்த மாதிரிலாம் பண்ணால் இதை அவாய்ட் பண்ணலாம்.
இப்போ பொதுவாக குற்றங்கள் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இந்த ஆட்சியில் தான் அதிகமாக நடக்கும், இந்த ஆட்சியில் தான் அதிகமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. இது எப்படி சார் இது? எதுக்கு என்ன என்ன ஏன் கட்சிக்குள்ளே கொண்டு வரீங்க? இல்லை இல்லை, அதாவது ஜென்ரலான இல்லை, அதாவது என்னென்ன கேட்கலாம் அப்படின்ட்டு. அந்த டிஜிபியும் சரி முதலமைச்சரும் சரி அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா சட்டம் ஒழுங்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு எந்த ஆட்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ நீங்கள் தெரியுங்க எப்போ எந்த ஆட்சி நல்ல ஆட்சி எந்த அதெல்லாம் தான் சொல்ல வரும். அந்த சிஎம் அந்த டிஜிபி ரெண்டு பேரும் ஸ்ட்ரிக்டாக இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும். அதில் வந்து அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆட்சி ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு. ஒரு பொதுவான கேள்வியாக இருக்கட்டும்னு கேட்டேன் சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.